புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனா செல்வராஜ். இனியவே இன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட் மூலமாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டிலே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக ட்ரீட் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் இந்த ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் வந்து மனசில் நிற்கும். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு டெம்ப்டிங் ஆயிரும். இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படிங்கிற எல்லா சுவையும் அதில் சேர்ந்து இருக்கும். ஸோ பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்டை க்ரியேட் பண்ணுற ஸ்நாக்ஸு. ஸோ என்ன ஸ்நாக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பீஸா தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. யூஸ்வலாக பீஸா வந்து ஜங்க் ஃபுட்டில் தான் சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய வந்து ரீஃபைண்டு ஃப்ளார் நிறைய சேர்த்துருப்பாங்க, ஃபேட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த பீஸா வந்து ரொம்ப ஹெல்த்தியான வகையில் இருக்க போது. வீட்டில் இருக்க சில இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி டெலிஷியஸாக சூப்பராக ப்ரெசன்டபிளாக கொடுக்க போகிறோம். இந்த பீஸா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காக்ரா ஷீட்ஸ், ஆனியன், டொமேட்டோ, சீஸ், சாட் மசாலா, இட்டாலியன் சீசனிங், சில்லி சாஸ் க்ரீன், சில்லி சாஸ் ரெட். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து காக்ரா ஷீட்ஸ். இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். இது வந்து ஜெயின்ஸ் அண்ட் குஜராத்தி குசினிஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டீ டைம், ஸ்நாக்ஸ் டைமில் வந்து இதை வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வீட் ஃப்ளாரில் கம்பு மாவு, சோளம் அந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான வகையில் வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து அவைலபிள் கிடைக்குது. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து கம்பு மாவில் செஞ்ச இந்த காக்ரா ஷீட்ஸ். இதை வச்சு எப்படி பீஸா வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து டொமேட்டோ நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கொஞ்சம் சாட் மசாலா, இது மூணையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பீஸா செய்கிறப்ப அதோட சீசனிங் இல்லாமல் எப்படி பண்ணலாம். ஸோ இட்டாலியன் சீசனிங் இது பீஸா மேலே தூவுறதுக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பீட்ரூட், கேரட் இதெல்லாமே நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். ஆலிவ், பன்னீர், என்ன வேணாலும் நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஐட்டம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த பீஸா பேனில் காக்ரா ஷீட்ஸ் எடுத்து இந்த சில்லி சாஸ் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து லேயர் பை லேயராக வர்றதுனால அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்ல ரிச்சாக இருக்கும். அடுத்தது வந்து ரெட் சில்லி சாஸ் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. அடுத்த லேயருக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன், டொமேட்டோ இந்த மிக்சரை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனியன் டேஸ்ட் பிடிக்காதவங்க கேபேஜ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மூணு லேயர் வந்துருச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த காக்ரா ஷீட்ஸ் வந்து நிறைய வெரைட்டியாக நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது. மேத்தி லீவ்ஸ், கோரியாண்டர் லீவ்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த் வைஸுமே இது வந்து ரெடிமேடாக ஷீட்ஸ் வந்து அவைலபிள். இது வந்து ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பேக் பண்ணியிருக்க ஷீட்டு தான். ஸோ வந்து டயட்டில் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய டயட்ரி ஃபைபர் இதில் இருக்குது. ஸோ இதில் திரும்ப கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் சாஸ். அடுத்த லேயருக்கு கொஞ்சம் ரெட் கலர் சாஸ். நல்லா காரம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லேயரில் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ, அந்த பீஸா சீசனிங் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ மேலே கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ்க்கு இந்த சேவ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இப்போ இதோட ஃபைனல் டச்சுக்கு சீஸ் எடுத்து அது மேலே கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுடலாம். யூஸ்வலாகவே சீஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க சாப்பிட்றப்ப இந்த சீஸோட அளவு வந்து ஃபுல் சீஸ் போடாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு சீஸ் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டி போகிற குழந்தைங்களுக்கு சீஸ் கொடுங்க, ரொம்ப நல்லது. கலோரி நல்லாவே பேர்ன் ஆகும் உங்களுக்கு. இப்போ இது நம்ம வந்து மெல்ட் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் சாப்பிட போகிறோம் கட் பண்ணி. கிட்டத்தட்ட வந்து பீஸாவோட அவுட்புட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன்.
அதோட லேயர்ஸ் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பீசா கட்டர் எடுத்து நம்ம ஊர் பரோட்டா சப்பாத்தி மாதிரி இது ஒரு ரொட்டி டைப் தான். பட் இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ்னால இது ரொம்ப ரிச்சாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான காக்ரா வச்சு செஞ்ச இந்த பீஸாவை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.